ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரைண்டருக்கான ஒரு சின்ன டிப்ஸு. அப்போ அதுக்கு வேண்டிய தேவையுள்ள பொருள், ரெண்டு நெட்டு வாங்கணும் கிரைண்டரோட. அந்த நெட்டை ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்பேண்டர் மாதிரி கட் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இந்த நெட்டுக்கு ஒரு 40 ரூபா 30 ரூபா தான் வரும் எக்ஸ்ட்ரா. அப்போ ஒரு கிரைண்டர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இதை கட் பண்ண முடியாது, ஏன்னா அதை கிரைண்டர் நெட்டை போட்டால் தானே கட் பண்ண முடியும். அதனால் புதுசாக ஒன்று வாங்கிக்கணும். புதுசாக ஒன்று வாங்கி ரெண்டு சைடு ஸ்பேண்டர் மாதிரி கட் பண்ணிட்டா நம்ம இந்த கிரைண்டர் உடஞ்சி மாட்டிக்குள்ளே வீலெல்லாம் போட்டு பயங்கர டைட்டாகும். அந்த டைமில் கழட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கீயெல்லாம் ஒரு பக்கமாக வளைஞ்சு நிற்கும். இப்படி பண்ணால் நமக்கு அந்த கட்டிங் வீலு போட்டு எங்கேயாச்சும் மாட்டி டைட்டாக வர டைமில் கரெக்டாக சிம்பிளாக கழட்டிக்கலாம். ஏன்னா கிரைண்டிங் வீலுக்கு போட்டால் அது கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கிரைண்டிங் வீல் அவ்வளோ அந்த இந்த மாதிரி டைட்டாகி நிற்காது, உடஞ்சி டைட்டாகி நிற்காது கிரைண்டிங் வீல் யூஸ் பண்ணுற டைமில். சிம்பிளாக மாட்டிட்டு கட்டிங் வீலை போட்டு டைட் பண்ண, இதை டைட் பண்ணுற டைமில் கையில் தான் டைட் பண்ணணும். நீங்கள் ஸ்பேனரெல்லாம் போட்டு டைட் பண்ணால் ரொம்ப டைட் ஆகிடும், கழட்டுற டைமில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இடது பக்கம் சுற்றுற மிஷினுக்கு வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வலது பக்கம் சுற்றுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இந்த டைல்ஸ் கட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் நெட்டை தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ரைட் ஹேண்ட் நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ரன்னிங்லேயே ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிரும். அதுக்கு தான் அந்த நெட்டு லெஃப்ட்டும் ரைட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. இது நம்ம கிட்ட உள்ள பழைய மிஷினு, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு உடஞ்ச வீல், சிம்பிளாக கழட்டிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது கிரைண்டர் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அப்போ எல்லாருக்கும் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.